ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை மற்றும் பவானி ஒன்றியங்களை சேர்ந்த நான்கு ஊராட்சிகளில் மெகா தடுப்பூசி முகாம் இன்று நடைபெறுகிறது. இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு குலுக்கல் முறையில் 10 பேருக்கு தலா 2 சென்ட் அளவு கொண்ட வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாபு. பாபு, தற்போது அந்த 2 சென்ட் பட்டா நிலம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில வழங்கப்படுகிறது, விவரம் என்ன? வணக்கம் விஷ்ணு. இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து 538 மையங்கள்ல 48,700 தடுப்பூசிகள் செலுத்துறதுக்கு வந்து மாவட்ட சுகாதாரத்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இந்த நேரத்துல பவானி மற்றும் அம்மாப்பேட்டையில வந்து தடுப்பூசி செலுத்துவர்களுக்கு வந்து பல்வேறு பரிசுகளில வந்து பவானி தாசில்தார் முத்துகிருஷ்ணன் வந்து அறிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்துவர்களின் 10 பேருக்கு வந்து குலுக்கல் முறையில் வந்து தலா 2 சென் நிலங்களை வந்து வழங்குகிறார். இந்த 2 சென் நிலங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வீடுகளற்ற ஏழைகளாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மேலும் தடுப்பூசி போடுவர்கள் 4 பேருக்கு தலா 2 கிராம் தங்க நாணயமும் வெள்ளி இலக்கு பத்து யோசனைகள் முதலீடு முத்துகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இதனால் காலை முதலே வந்து தடுப்பூசி மையங்கள் வந்து பல்வேறு பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். மேலும் இந்த அறிவிப்பு வந்து உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறும் வந்து பொறிச்சேரி புதூர் அம்மாப்பேட்டை ஆண்டிக்குளம் சின்னப்புளியூர் ஓடத்தரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து இந்த அறிவிப்பு பொருந்தாது என்றும் முத்துகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இப்ப இந்த அறிவிப்பிற்கு பிறகு மக்கள் தடுப்பூசி செலுத்த வருவது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு பாபு? காலை 7 மணி முதலே வந்து தடுப்பூசி செலுத்துவதற்கான மாவட்ட சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் முத்துகிருஷ்ணன் வந்து நேற்றையே வந்து அனைத்து பகுதிகளுக்கும் நோட்டீஸ் மூலம் வந்து இந்த அறிவிப்புகளை செய்துள்ளதால் காலை 6 மணி முதலே வந்து பொதுமக்கள் வந்து தடுப்பூசி செலுத்துவதற்கான வந்து காத்திருக்கின்றனர். நன்றி பாபு உங்களுடைய தகவல்களுக்கு.